வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜியின் வீட்டில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனையில் கைப்பற்றப்பட்ட பல்வேறு வகையான ஆவணங்களும் சொத்துக்களும் தற்பொழுது வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து வந்து செந்தில் பாலாஜி இதற்கான அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பித்தால் மட்டுமே இது அனைத்தும் செந்தில் பாலாஜி அவர்களிடம் ஒப்படைக்கப்படும், அப்படி இல்லாத பட்சத்தால் அனைத்து சொத்துக்களுமே அரசுடைமையாக்கப்படும் என்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி கிட்டத்தட்ட வந்து 25 கோடி மதிப்பிலான நிலத்தை அவரது பினாமி பெயரில் வெறும் 11 லட்சத்துக்கு ரிஜிஸ்டர் செஞ்சுருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அது மட்டுமின்றி அவரது மனைவியின் வங்கி கணக்கில் பல லட்ச பணங்கள், கணக்கில் வராத பணங்கள் அனைத்தும் அவரது வங்கி கணக்கில் செலுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி தற்பொழுது சிகிச்சை பெற்று வரும் செந்தில் பாலாஜி அவர்களது நிலைமை இப்பொழுது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. தற்பொழுது அவரது மருத்துவ சிகிச்சைக்காக காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற நீதிமன்றத்தில் அவரது மனைவி வந்து கோரிக்கை வைத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கூட அவரது மனைவி வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இது குறித்து நேற்று பேசிய நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்தது. அதை பற்றி பேசிய இதில் நீதிபதிகள் தற்பொழுது இவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான விசாரணை வந்து இன்று மறு விசாரணை இன்று வந்து நடத்தப்போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் மேல்கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணாலுமே கண்டிப்பாக அங்கேயும் ஜாமீன் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஏன்னா இப்போ மருத்துவமனைக்கு வெளியே அமைச்சர்களும் தொண்டர்களும் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியை பார்ப்பதற்கு. இது குறித்து என்ன முறைகேடுகள், இதை பற்றியும் செந்தில் பாலாஜியின் இந்த முறைகேடுகளும் என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டுமின்றி கிட்டத்தட்ட 2022லேருந்து இந்த வழக்கு வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. பல்வேறு முறை வந்து ஆஜராக வேண்டும், செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராக வேண்டும் சொல்லியும் அவர் பல்வேறு முறை வந்து ஆஜராகாமல் தப்பித்து கொண்டே இருந்திருக்கார். தற்பொழுது இப்போதான் உயர்நீதிமன்றம் தற்பொழுது அவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தலாம் என்ற வழங்கிய பின்பு உத்தரவு பிறப்பித்த பின்பு அமலாக்கத்துறை திடீரென்று அவரது வீட்டில் சோதனை நடத்தினது. சோதனை நடத்தப்பட்ட பிறகு அதில் பல்வேறு வகையான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. அது மட்டுமின்றி தலைமை செயலகத்திலும் தமிழகத்திலும் முதல் முறையாக தலைமை செயலகத்தில் வந்து அமலாக்கத்துறை சோதனை வருமானவரித்துறை இரண்டும் வந்து சோதனை செஞ்சது இதுவே முதல் முறையாக இருக்கிறது. இது அனைத்தும் செந்தில் பாலாஜியின் மூலமாகத்தான் காரணம் என்று பல்வேறு அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்பட்டு பேசப்பட்டு வருகிறது. ஸோ இது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் மக்களே.